குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணி. தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க நேயர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வர ப்ரோக்ராமை நீங்கள் கண்டுகளிக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம திரை விமர்சனம் பார்க்க போகிறதில்ல, சினிமா செய்திகள் பார்க்க போகிறதில்ல. பின்ன எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்குறீங்களா? கொரோனா பற்றின சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த கொரோனா வைரஸோட பாதிப்பு வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிகமாக இருந்த பாதிப்பு இப்போ தென் மாவட்டங்களில் வந்து அதிகமான பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மக்களாகிய நீங்கள் வந்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், தேவையான காரணங்களுக்காக மட்டுமே வெளியில் செல்ல வேண்டும், வெளியில் செல்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், வீட்டிலிரு, விழித்திரு, விலகியிரு, நாம் உள்ளே கொரோனா வெளியே. அதாவது கொரோனாவோட பாதிப்புலேருந்து நம்ம முழுமையாக வெளியில் வரணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான பொருட்களை வந்து நம்ம வந்து சாப்பிடணும். இப்போ கொரோனாவோட பாதிப்பு யாருக்கு அதிகமாக வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக வந்திருக்கு. பெண்களுக்கு வந்து பாதிப்பு வந்து கம்மியாக தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெண்கள் வந்து இயற்கையிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானவங்க, ஆண்கள் தான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவங்க. அதனால் ஆண்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள பொருட்களை வந்து சாப்பிடணும். அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவ வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே கொரோனாவோட பாதிப்புலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம், கொரோனா வராமலே தடுத்துடலாம், சமூக பரவல் நடைபெறாமலே தடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்களில் ரிவ்யூ வந்து அண்மை காலமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா புதிய படங்கள் எதுவுமே தேட்டரில் ரிலீஸ் ஆகல அந்த கொரோனா பாதிப்பினால். அதனால் இன்னும் சில நாட்களுக்கு வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய படங்களில் ரிவ்யூ தான் வரும். அதுக்கு வந்து ரசிகர்களாகிய நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவை எனக்கு கொடுக்கணும். உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு மிக்க நன்றி.